தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. आज के इस प्रसारण कार्यक्रम में मेरे साथ मंच पर उपस्थित डॉक्टर एल मुर्गन जी, श्री के अन्नामलाई जी, श्री गीता जैन जी, श्री रवि जी, मैनेजिंग ट्रस्टी डॉक्टर एपीजे एम नजमा जी, श्री जैनुलबुद्दीन जी और आज इस कार्यक्रम में उपस्थित सभी भाइयों बहनों, आप सभी को नमस्कार. அனைவருக்கும் வணக்கம். सबसे पहले तो अभी अभी डॉक्टर एपीजे अब्दुल कलाम की पुण्यतिथि गई है. 27 तारीख को उनकी पुण्यतिथि होती है, हम सब जानते हैं. पूरा जीवन जिन्होंने पढ़ने और पढ़ाने में व्यतीत किया, उनकी अंतिम सांस भी मेघालय में विद्यार्थियों को पढ़ाते पढ़ाते गई. ये उनके कमिटमेंट की एक निशानी है. मैं आज एक महान राष्ट्रभक्त, महान वैज्ञानिक और पीपल्स प्रेसिडेंट श्री अब्दुल कलाम जी को हृदय से श्रद्धांजलि देना चाहता हूं. நண்பர்களே, மதிப்பிற்குரிய திரு அப்துல் கலாம் அவர்கள் சமீபத்தில் 27 தேதி அவருடைய நினைவு தினம் வந்தது. தன் ஆயுள் முழுவதும் கற்பிப்பதிலும் கற்பதிலும் தன்னுடைய வாழ்நாளை செலுத்திய மிகப்பெரிய மனிதர். அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோது கூட மக்களின் குடியரசுத் தலைவராகத்தான் இருந்தார். அவருடைய இறுதி மூச்சு கூட மேகாலயா. அங்கிருந்த மாணவர்களுக்கு கற்பிக்கும் போதுதான் அந்த அவருடைய இறுதி மூச்சு வந்தது. அப்படி கல்விக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அந்த மாபெரும் மனிதர் அந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு இதயத்திலிருந்து அஞ்சலி செலுத்துவதற்காக நான் இப்போது உங்கள் முன் வந்திருக்கிறேன். மித்ரோ, ஆஜ் பி டாக்டர் சாப் கா நாம் ஆதே ஹி தேஷ் பர் கே பச்சே और विद्यार्थियों के मुंह पर एक मुस्कान आ जाती है. वो मुस्कान देश के उज्जवल भविष्य के सपने जो अब्दुल कलाम जी ने हमें दिखाए, इसकी आशा की मुस्कान है, उसकी जोश की मुस्कान है और देश को आगे बढ़ाने के जुनून की मुस्कान होती है. और मैं मानता हूं वो मुस्कान में देश का भविष्य समाहित है. நண்பர்களே, நம் அப்துல் கலாம் அவர்கள் முகத்தில் எப்போதும் ஒரு மிகப்பெரிய புன்சிரிப்பு இருக்கும். அவருடைய புன்சிரிப்பு அந்த மாணவர்களின் முகத்திலும் வெளிப்படும். அவர்கள் எப்போதும் அவர் பெயரை கேட்டவுடனேயே அந்த புன்சிரிப்பு வரும். அந்த புன்சிரிப்பு இந்தியாவின் வளமையான பாரதத்திற்கான ஒரு ஒளி ஊட்டுவதாக அமைந்திருந்தது, வேகம் கூட்டுவதாக அமைந்திருந்தது, இந்த தேசத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வதாக அமைந்திருந்தது. मैं देश भर के युवाओं को, विद्यार्थियों को अब्दुल कलाम जी का एक कोट जरूर कहना चाहूंगा. स्वप्न वो नहीं होते हैं जो नींद में देखे जाते हैं, स्वप्न वो होते हैं जो सोने नहीं देते हैं. நான் உங்கள் அனைவரின் முன்பாக திரு அப்துல் கலாம் அவர்களின் மிக முக்கியமான ஒரு கோட்டேஷன், அவர் சொன்ன ஒரு சொற்றொடரை சொல்ல விரும்புகிறேன். அது, உறக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை உறங்க விடாது செய்வதுதான் கனவு என்று அவரின் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன். மித்ரோ, ஜப் மே சார்வஜனிக் ஜீவன் மே பஹலி பார் எம்எல்ஏ பனா தப் 1995 மே அப்துல் கலாம் ஜி தேஷ் கே ஜானே மானே வைஜ்ஞானிக் பன் சுகே தி ஆர் 1997 மே உன்கோ பாரத் ரத்ன பி மில் கயா. நண்பர்களே, நான் 1997 ஆண்டு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ஆனபோது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அப்போது அப்துல் கலாம் அவர்கள் மிகப்பெரிய பிரபலமான ஒரு விஞ்ஞானி அவர்கள்.
அதே 1997 ஆண்டில் தான் அவருக்கு பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. பாரத் ரத்ன பிராப்த் கர்ணி வாலா ராமேஸ்வரம் கா ஏ மகான் பேட்டா இத்னா சாதா இத்னா சரல் தா கி ஹமாரே குஜராத்தி அக்பார் மே ஏக் கட்னா சபி தி கி பாரத் ரத்ன லேனே கே லியே ஜப் அப்துல் கலாம் ஜி ராஷ்டிரபதி பவன் பஹுஞ்சே தப் வோ படே நர்வஸ் தே क्योंकि उनको सूट पहनने की आदत नहीं थी और टाई में वो कंफर्ट फील नहीं करते थे. நம்முடைய ராமநாதபுரத்தின் மிக மதிப்புக்குரிய இந்த நபர் பாரத ரத்னா விருதை பெறுவதற்காக அங்க வந்தப்ப நடந்த ஒரு சுவையான செய்தி குஜராத்ரி பத்திரிகையில வந்திருந்தது. அது என்னன்னா, அவர் வந்து எப்போ எளிமையான ஆடைகளை உடுத்துவார், கோட் சூட் எல்லாம் போட்டு பழக்கம் இல்ல. அதனால அங்க வந்து அவர் கொஞ்சம் அசூசியா அவருக்கு வந்து சங்கடமாக இருந்தது. அதுலயும் அவர் கட்டியிருந்த டை அவருக்கு ரொம்ப அதை உறுத்திக்கிட்டு இருந்தது. அத அத வந்து ரொம்ப சுவையான செய்தியா அத வந்து குஜராத்தி பத்திரிகைகள் வந்திருந்தது. ஒரு ஏகி சால் மே ராக்கெட் ஒரு அந்தரிக்ஷ கே க்ஷேத்ர மே பாரத் கோ கை சித்தி திலானே வாலே வைஜ்ஞானிக் அப்துல் கலாம் நே 1998 மே தேஸ் கே சாம்னே தேஸ் கே பவிஷ்ய கே லியே அப்னா விஷன் ரக்னே கா காம் கியா. அதே போல அடுத்த ஒரு 1998 ஆண்டிலே இந்தியாவின் ஒரு கனவு பாதையை, வளர்ச்சி பாதையை எல்லாம் முன்னெடுத்து போறதுக்காக அவரு மிக அருமையான ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வைத்தார். இந்தியா 2020 விஷன் ஃபார் த நியூ மிலேனியம் இ புஸ்தக் மே அப்துல் கலாம் ஜி நே பாரத் கே பவிஷ்ய கோ பாரத் கே विकास की रोड मैप को रेखांकित करने का काम किया. அந்த அந்த அவருடைய கனவு, அவருடைய திட்டத்தை எல்லாம் இந்தியா 2020 a vision for the new millennium என்ற புத்தகத்தின் மூலம் ரொம்ப அழகா ஒரு ரோட் மேப்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி பாதையை திட்டமிட்டு தெளிவாக நமக்கெல்லாம் விட்டு சென்றார். मैंने उसका अनुवाद बहुत अच्छे से पढ़ा है. प्रमुख रूप से उन्होंने तीन बातें विशेषकर भारत के युवाओं के लिए देश के सामने रखी थी. एक, भारत ने राष्ट्र के रूप में अपने पोटेंशियल को पहचान कर उसको उजागर कर भारत का विकास करना होगा. दो, हमें टेक्नोलॉजी आधारित अर्थव्यवस्था को विकसित करना होगा. और तीन, बैलेंस ग्रोथ मॉडल अपनाकर गांव और शहर, एग्रीकल्चर और इंडस्ट्री दोनों के बीच में बैलेंस डेवलपमेंट को आगे बढ़ाना होगा. நண்பர்களே, அந்த புத்தகத்தோட மொழிபெயர்ப்ப நான் படிச்சேன். அந்த படிச்சு பார்த்த போது எனக்கு மூன்று மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகள் அதுல உங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணுது. அதுல இருக்க மூன்று முக்கியமான அம்சங்கள் என்னன்னா, இந்தியா ஒரே தேசம், தன்னுடைய திறனை, தன்னுடைய ஆளுமையை உணர்ந்து அதை அதைத்தான் முன்னெடுத்து நம்ம வைக்கணும், மக்கள் முன்னால வைக்கணும். இந்தியாவோட மொத்த திறமையும் முன்னெடுத்துட்டு போகிறது. ரெண்டாவது, தொழில்நுட்பம், தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதாரம், இதை நோக்கிய பயணத்தின் மூலம்தான் இந்தியா வளர்ச்சி பாதையில போகுங்கிறது அவருடைய திட்டமாக இருந்தது. மூன்றாவது மிக முக்கியமானது என்னன்னா, இது எல்லாமே நகர்ப்புறத்தோட மட்டும் அமுங்காம விவசாயமும் சரி, தொழிற்சாலையும் சரி, கிராமமும் சரி, நகரமும் சரி, இரண்டும் இணைந்து செயல்படும் போதுதான் ஒட்டுமொத்த தேசம் முன்னேறும் என்பதை அவர் அப்போதே மிக தெளிவாக எடுத்துரைத்திருந்தார். ஓர் ஆஜ் 2023 மே பீச்சே மூடகர் தேக்தே ஹேன் தோ பாரத் நே நரேந்திர மோடி ஜி கே நேத்ருத்வ மே யே தீனோ சீஜோ கோ கர் கர் திகாயா ஹே ஓர் பாரத் விக்சித் ராஷ்ட்ர பன்னே கி திசா மே ஆகே படா ஹே. நான் இப்ப 2023 திரும்பி பார்க்கிறேன். இந்த மூன்று செய்திகளையும் மிக நேர்த்தியாக நமது பாரத பிரதமர் மோடி அவர்களின் அரசு செய்து கொண்டிருக்கிறது, அதை நடத்தி கொண்டிருக்கிறது. மித்ரோ, ஆஜ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமரிஸ் நெவர் டை இ புஸ்தக் கா அங்கிரேஜி அனுவாத் யஹாம் பர் விமோச்சன் ஹுவா ஹே. பத்மஸ்ரீ டாக்டர் வாயஸ் ராஜன், டாக்டர் நஜமா மரிக்கையார், ये दोनों ने अपने निजी सहवास से ये पुस्तक को
लोगों के लिए प्रसिद्ध किया है और श्री प्रिया श्रीनिवासन जी ने इसका अनुवाद किया है। मैं मानता हूं इससे पूरे देश भर के वाचकों को अब्दुल कलाम जी को जानने का, समझने का और उनका अनुसरण करने का मौका निश्चित रूप से मिलेगा। நண்பர்களே, இப்போது டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் நல்ல தமிழ்ல நமக்கெல்லாம் எழுதியிருந்த நினைவுகளுக்கு மரணம் இல்லை என்ற புத்தகத்தின் ஆங்கில மொழியாக்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை வந்து டாக்டர் ஒய் எஸ் ராஜன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அவரோட இணைந்து இதை வந்து டாக்டர் நசீமா மரைக்கார் அவர்களும் இதை ஆக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள். இதன் மொழிபெயர்ப்பினை கணினி அறிவியல் துறையைச் சேர்ந்த ஸ்ரீபிரியா சீனிவாசன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஆக்கி தந்திருக்கும் இந்த ஆங்கில மொழியாக்கம் இது வெறும் தமிழர்களுக்கு மட்டும் பயன்படாம ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்க எல்லாரும் படிச்சு பயன்படுறதுக்கான ஒரு வாய்ப்பினை இந்த ஆங்கில மொழியாக்கம் நல்கி இருக்கிறது. மித்ரோயே புஸ்தக் கை சிஜோ கோ சமாஹித் கர்த்தா ஹே. ஏக் ஓர் தோ பாரதிய ராக்கெட்டரி கா சுந்தர் இத்தியாஸ் இஸ்கே அந்தர் ஹே. தூஸ்ரி ஓர் சயின்ஸ் ஓர் டெக்னாலஜி ஓர் இனோவேஷன் கா भारतीय इतिहास बहुत अच्छे से व्याख्याहित करता है। भारतीय राजनीति और प्रशासनिक प्रणाली का भी सुंदर निरूपण इसके अंदर हुआ है और इसके साथ साथ अब्दुल कलाम जी की इच्छाओं से और उनकी कल्पनाओं से जुड़े हुए कई घटनाओं का भी वर्णन इसके अंदर है। நண்பர்களே, இந்த நூல்ல வந்து இந்தியாவின் ஒரு ராக்கெட் வரலாற்றின் மிக அழகான ஒரு வளர்ச்சி கதையை ரொம்ப தெளிவா இது சொல்லுது. ரெண்டாவதா பார்த்தா அறிவியலும் தொழில்நுட்பமும் ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி வளர்ந்து கொண்டே இருந்ததை அது மிக தெளிவாக விவரிக்கிறது. இதைவிட இந்தியாவின் அரசியல் சூழ்நிலை, அறிவியலின் அரசியல் சூழ்நிலை எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த மாற்றங்களுக்கு உள்ளாகி வந்ததுன்னு சொன்னது விட அதில் நடந்த சுவையான சில சம்பவங்கள், நம்ம பார்த்து படிச்சு மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள்லாம் மிக அருமையாக இந்த நூலில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஜிஸ் தரஹ சே ஏ புஸ்தக் லிகி கயி ஹே வோ அப்துல் கலாம் ஜி சே ஜுடி ஹுயி கட்னாவோ கா கம்ப்ளீட் ஆர் ஆனெஸ்ட் வர்ணன் ஹே. இதுல சொல்லப்பட்டிருக்க கதைகள் எல்லாம், அதாவது திரு அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையில சந்தித்த கஷ்டமான தருணங்கள், இனிமையான தருணங்கள் எல்லாம் மிக உண்மையாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மித்ரோ, ஜிஸ் தரஹ சே रामेश्वरम के गरीब घर में पैदा हुआ एक लड़का भारतीय राजनीति के सर्वोच्च शिखर पर पहुंचा, उनके संघर्ष, उनकी सफलताएं, उनकी असफलताएं, उनकी उपलब्धियां और उनके समर्थक और आलोचक और उनके आध्यात्मिक झुकाव को भी अगर समझना है तो ये पुस्तक बहुत बड़ा मदद रूप होगा, इसका मुझे विश्वास है। நண்பர்களே, ராமேஸ்வரம்ங்கற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு சிறுவன் எப்படி இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய வெற்றிகளை குவித்து உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு விஞ்ஞானியாக ஒரு விஸ்வரூபம் எடுத்தார் என்ற கதையை ஒவ்வொரு கட்டமாக சொல்கிறது. அவருடைய போராட்டங்கள், அவருடைய வெற்றிகள், இன்னும் சொல்ல போனால் அவருடைய தோல்விகள், அவருடைய நண்பர்கள், அவருடைய எதிரிகளை பற்றி கூட இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் புரிஞ்சுகிட்டா நமக்கும் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய வழிகாட்டியாக அமையும். மித்ரோ, இப்புஸ்தக் சே அப்துல் கலாம் ஜி கா சாஹித்ய ஓர் கலா கே பிரதி பிரேம், திருக்குறள் ஓர் பர்தியார் கி கவிதாவோ கே பாரே மே உன்கே உத்கார் ஓர் ढेर सारे இன்கே ஜீவன் கே அன்ஜான் பஹலுவோ கோ ஏ புஸ்தக் வாசகோ கே சாம்னே ரக்தா ஹே. இந்த புத்தகம் வந்து படிக்கிற போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பாரதியார் கண்ட கனவு, நம்ம திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்கள், இது எல்லாத்துக்குமான முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய மனிதராக திரு அப்துல் கலாம் அவர்கள் நம் கண்முன்னே விரிவடைகிறார். அப்துல் கலாம் एक बहुत बड़े महान टीम प्लेयर थे. इन्होंने अपने काम में हमेशा ऊपर और नीचे दोनों स्तर पर काम करने वाले सारे लोगों को साथ में रखने का काम किया और रिजल्ट टीम के आधार पर ही आ सकता है. वो मैनेजमेंट के सिद्धांत को अपने जीवन में चरितार्थ करने का काम अब्दुल कलाम जी ने किया. நண்பர்களே, திரு அப்துல் கலாம் அவர்கள் தான் வேலை செய்யும் காலகட்டத்துல
மிகப்பெரிய உயரமான பதவியில இருந்தாலும் அவர் வெறும் மேல்மட்ட அதிகாரிகளோட தன்னுடைய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் கீழ்மட்டத்தில் இருக்கிற சாதாரண தன் கூட பயணிக்கிறவங்க கூட கூட நல்ல உறவையும் நட்பையும் அன்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு குழுவாக பயணிக்கும் போது எல்லோருடைய அன்பும் அனுசரணையும் தேவை என்பதை ஒரு அற்புதமான ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அனைவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை அவர் உருவாக்கி அதை உதாரணப்படுத்தி நமக்கு காட்டியிருக்கிறார். மித்ரோ இஸ் புஸ்தக் மே பிரம்மோஸ் பிரைவேட் லிமிடெட் கே சன்ஸ்தாபக் சிஇஓ டாக்டர் சிவா தனு பிள்ளை கே எக் அனுபவ கா வர்ணன் ஹே. ஜப் எஸ்எல்வி 3E01 ஃபேல் ஹோ கயா தப் சாரி டீம் மே பஹத் நிராசா தி, பரந்து டீம் லீடர் ஏ நாத்தே அப்துல் கலாம் ஜி நே சப்கோ ஹௌஸ்லா தியா ஓர் SLV 3E02 की तैयारी के लिए प्रेरित किया और वो सफल प्रक्षेपण ने भारत को एक अगले मकाम में पहुंचाने का काम किया. நண்பர்களே, பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை நடந்த போது ஏற்பட்டக்கூடிய இடர்பாடுகள் தொல்லைகள் இதை பத்தி எல்லாம் அதுல விவரிச்சிருக்காங்க. திரு சிவதான பிள்ளை அவர்கள் அதோட ஆராய்ச்சி காலத்துல அது தோல்வி அடைந்த போது துவண்டு விடாமல் மொத்த டீமையும் அவர் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு உற்சாகம் ஊட்டி திரும்ப எஸ்எல்வி 3 அதை வெற்றிகரமாக இயக்குவதற்கு அதே டீம் வேலை செஞ்சு அற்புதமான ஒரு ஏவுகணையை செலுத்தக்கூடிய வெற்றி வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்தார். டாக்டர் அப்துல் கலாம் கே நேத்ருத்வமே 5 மிசைல்ஸோ கே லிய படா காம் ஹுவா. வோ பாஞ்சோ மிசைல்ஸ் கே நாம் அகர் ஆப் தேகேங்கே தோ அப்துல் கலாம் ஜி கா பிரகிருதி ஓர் ஆத்யாத்ம சே ஜுடாவ் அப்னே ஆப் ஆப்கோ சமஜ் மே ஆயேகா. वो 5 मिसाइल्स के नाम बने, पृथ्वी, अग्नि, आकाश, नाग और त्रिशूल. ये 5ों मिसाइल्स एक प्रकार से प्रकृति और अध्यात्म से जुड़े हुए थे. एक वैज्ञानिक तभी विश्व के कल्याण का काम कर सकता है जब उसकी आत्मा अध्यात्म से जुड़ी हो, न कि केवल विज्ञान से जुड़ी हो. நண்பர்களே, திரு அப்துல் கலாம் அவர்களுடைய நல்ல மனசையும் அவருடைய பெரிய தன்மையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் இதுவரைக்கும் 5 ஏவுகணையை செலுத்திருக்கார். அது 5ஓட பேரை மட்டும் கேளுங்க, அவர் எப்பேற்பட்ட மனிதர் என்பது புரியும். பிருத்திவி, அக்னி, ஆகாஷ், நாகம், அதுக்கப்புறம் திரிசூலம், இதெல்லாம் தான் அவர் அக்னிக்கு தன்னுடைய ஏவுகணைக்கு வச்ச பெயர்கள். ஒரு மனிதன் பெரிய அறிவியல் அறிஞராக மட்டும் தலை நிலைநிறுத்தி கொள்ளாமல் இந்த நாட்டோட பண்பாட்டோட மொழியோட கலாச்சாரத்தோட இதுல எல்லாம் இருக்கிற ஒரு ஒற்றுமையை காட்டியிருக்காரு பாருங்க, நிரூபிச்சு அவரும் பெயர் மூலமாக. இதுலயே அவருடைய உயரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். மித்ரோ டாக்டர் பிரஹ்லாத் நே அப்னா எக் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் புஸ்தகே லேகோகோ கே சாம்னே ஷேர் கியா ஹே. அக்னி மிசைல்ஸ் கே பஹலே லான்ச் கே சமய் பஹுத் சாரி திக்கத்தே ஆயி தி. 2-3 பார் லான்ச் கோ போஸ்ட்போன் கர்னி படா. ஜப் போஸ்ட்போன் கர்னா படதா தா तब पूरी टीम में निराशा और कई सवालिया निशान आते थे, मगर अब्दुल कलाम जी हमेशा उनका उत्साह बढ़ाते थे और अंत में मिसाइल्स लॉन्चिंग के स्थान पर पूरा समय 1.5 महीने तक वो रुके रहे. कई बार आधी रात तक काम किया और फिर सफल लॉन्चिंग जब हुई तब समग्र विश्व में अग्नि भारत की मिसाइल्स ताकत का एक परिचायक बना. நண்பர்களே, அவருடைய கடப்பாடு, கடமை உணர்வு, அதோட தீவிரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா திரு பிரகலாத் அவர்கள் அதை விவரித்திருக்கிறார். அக்னி ஏவுகணை சோதனை நடத்தப்பட்ட போது 3-4 முறை தொடர்ந்து அதுக்கான தடைகள் வந்துகிட்டே இருக்கு, ஏவவே முடியல, அவ்வளவு பிரச்சனைகள் வருது. இருந்தாலும் அந்த அக்னி ஏவுகணையை எப்படி செலுத்தணும்னு அந்த குழுவை வெகும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்து நம்மளால முடியும் முடியும் முடியும்னு சொல்லி அவரு 1.5 மாதம், 1 நாள் 2 நாள் இல்ல, 1.5 மாதம் அந்த குழுவோட தங்கியிருந்து பல நாட்கள் பின்னிரவு நேரம் வரை கூட இருந்து வெற்றிகரமாக அந்த ஏவுகணை சோதனையை செய்து காட்டி இந்தியாவின் மானத்தை வெகு உயர்வாக உலக அரங்கிலே உயர்த்தி காட்டினார். அப்துல் கலாம் ஜி நே ராஷ்டிரபதி ரஹத்தே ஹுவே லோக்தந்திர கே கேந்திரமே பாரத் கே ஆம் நாகரிக் கோ லானே கா காம் கியா ஓர் ஆஜ் இன்கே கை சால் பாத் प्रधानमंत्री नरेंद्र मोदी जी भी लोकतंत्र के केंद्र में भारत के गरीब व्यक्ति को लाने में सफल हुए हैं. ये द्योतक है कि जमीन से उठा हुआ गरीब आदमी जब लोकतंत्र के शिखर पर पहुंचता है तो लोकतंत्र
गरीबों को समर्पित होता है, गरीबों को डेवलप करने वाला होता है और गरीबों के कल्याण करने वाला होता है। மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து நம்மிடையே வந்திருந்த திரு அப்துல் கலாம் அவர்கள் மிகப்பெரிய குடியரசுத் தலைவர் என்ற பொறுப்பில் இருந்த போது கூட ஏழைகளை பற்றி சிந்தித்தார், இயலாதவர்களை பற்றி சிந்தித்தார். இப்போது அதே வழியில் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருந்த போதும் அவரும் ஏழைகளை பற்றி சிந்திக்கிறார். இந்தியாவின் கடைசி மனிதனுக்கு தன்னால் எப்படி உதவி செய்ய முடியும் என்று சிந்திக்கிறார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை அவர் விட்டு சென்றிருக்கிறார். வருங்கால தலைவர்களுக்கு அவர் வழிகாட்டி இருக்கிறார். मित्रों, मछुआरा समिति से लेकर अंतरराष्ट्रीय अंतरिक्ष क्लब तक की अब्दुल कलाम जी की यात्रा बहुत प्रेरक, मगर उनके जीवन का संघर्ष समझे बगैर ये सफलता हम समझ नहीं पाते। एक छोटा सा बच्चा, गरीब घर में बचा जन्मा हुआ बच्चा, गणित सीखने के लिए, मैथमेटिक्स सीखने के लिए सुबह 4 बजे उठकर शिक्षक के पास पहुंच जाना, क्योंकि ट्यूशन के पैसे होते नहीं थे, निशुल्क ट्यूशन लेने के लिए सुबह 4 बजे पढ़ना ये कंडीशन थी, और सुबह 4 बजे उठकर सीखा हुआ गणित देश को बहुत आगे ले गया। நண்பர்களே, ஒரு ஏழை மாணவர் ராமேஸ்வரம் கிராமத்திலேருந்து வந்தவர், அவர் வந்து கணிதம் கற்கணும்னு நினைக்கிறார். அப்ப அந்த கணித ஆசிரியர் காலையில 4 மணிக்கு வந்தா காசு வாங்காம சொல்லி தர்றார். அப்ப இவர் என்ன செய்யறாரு, கத்துக்கணுங்கிறதுக்காக காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவர் போய் அந்த நேரத்துல தான் படிக்கிறார். கணிதம் படிச்ச இன்றைக்கு அப்படிப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு கற்ற கல்வியினால இந்தியால வந்து நீங்க வந்து சாதாரண ஒரு மீன்பிடி கிராமத்தில் பிறந்த இந்த மாணவன் இந்த உலகத்தின் விண்வெளி அரங்கில் மிகப்பெரிய உயரமான மனிதராக வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஸ்கூல் சே வாபீஸ் ஆகர் அப்னே பரிவார் கே பாக்கி லோகோ கி படாய் கே லியே बस अड्डों पर अखबार बेचने का काम भी अब्दुल कलाम जी ने किया। திரு அப்துல் கலாம் அவர்கள் சிறுவனாக இருந்தபோது அவருக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இவன் செய்தித்தாள்களை கூட விற்கும் பணியை அவர் செய்திருக்கிறார். और मित्रों, उनके संघर्ष की सफलता देखिए कि समाचार पत्र बांटने वाला एक गरीब बच्चा समाचार पत्रों की டைட்டல் ஒரு சுர்க்கியா பண்ணே கா சௌபாக்ய பிராப்தி. செய்தித்தாள்களை விற்கும் ஒரு சின்ன சிறுவன் செய்தித்தாளின் தலைப்பு செய்தியாக மாறிய ஒரு மாபெரும் மாற்றம் இங்கே நடைபெற்றது. பாரத் கே தக்ஷிண பாக் மே சப்சே அந்திம் ஜகே பே ரஹனே வாலா வியக்தி, அந்திம் பங்க்தி கா வியக்தி தேஷ் கா பஹலா நாகரிக் பண்ணே கா சௌபாக்ய பிராப்தி. இந்தியாவின் கடைக்கோடி பிரதேசத்தின் ஒரு ஓரத்துல உதிச்ச ஒரு மனிதன் இந்தியாவின் மிகப்பெரிய உயரமான பதவியில் வந்தமர்ந்த அதிசயம் நிகழ்ந்தது திரு அப்துல் கலாம் அவர்களால். அப்துல் கலாம் ஜி கோ அப்னே ஜீவன் மே கை சாரே ராஷ்ட்ரிய அந்தராஷ்ட்ரிய சன்மான் மிலே, DRDO ஓர் இஸ்ரோ கோ ஏக் நயி திசா தேனே மே ஹமேசா உன்கா நாம் दोनों संस्थाओं के इतिहास में सवर्ण अक्षरों से लिखा जाएगा। திரு அப்துல் கலாம் அவர்களுக்கு பல்வேறு விருதுகள் பெருமைகள் கிடைத்தாலும் இந்தியாவோட அறிவியல் ஆராய்ச்சியின் உயர்மட்ட அமைப்பான DRDO ISRO ரெண்டு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பின் வரலாற்றில் இவருடைய பெயர்தான் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். மித்ரோ, ஏக் பாத் மே ஆப்சே ஜரூர் ஷேர் கர்னா சாஹுங்கா कि अब्दुल कलाम जी जब ग्रेजुएशन के अंतिम वर्ष में थे तब उनको नीची ऊंचाई पर उड़ने वाला एक फाइटर प्लेन बनाने का प्रोजेक्ट दिया गया। प्रोजेक्ट बनाते बनाते उनके मन में फाइटर पायलट बनने का भी स्वप्न जगा और उन्होंने इसके लिए प्रयास किया, टेस्ट दिया, मगर 9वां नंबर आया और 8 ही लोग सिलेक्ट होने थे तो वो सिलेक्ट नहीं हुए। मगर ये जो आदमी था उसने अपना सपना नहीं छोड़ा था। 2002 में राष्ट्रपति बने, 2006 में फाइटर जेट सुखोई उड़ाकर उन्होंने अपना स्वप्न पूरा किया। கல்வி கற்கும் காலத்திலே அவருக்கு வந்து ஒரு போர் விமானம் தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த போர் விமானத்தை தயாரித்தார். அது தயாரிக்கும் போது போர் விமானியாக மாற வேண்டும் என்ற ஆவலும் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் அவர் கண்டுபிடித்த அந்த தயாரிப்புக்கு வந்து அவருக்கு கிடைச்சது 9வது ரேங்க். 8 ரேங்க் வாங்கினவங்க எல்லாம் விமானி ஆயிட்டாங்க. இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலும் மனம் தரலாமல் தன்னுடைய ஆராய்ச்சிகளை
அதே ஏவுகணை விஷயத்தில் விண்வெளி விஷயத்தில் அவர் செலுத்திக் கொண்டே இருந்தார். பின்னர் ஜனாதிபதியாக மாறி 2002 இந்தியாவின் போர் விமானமான சுகோய் விமானத்தை அவர் செலுத்தி காட்டினார். और 74 साल के कलाम साहब को जब पूछा कि आपको भय नहीं लगा, तो उन्होंने कहा विमान को काबू करने में इतनी कठिनाई आती थी कि उतरने तक भय का विचार ही नहीं आया. உங்களுக்கு பயமா இல்லையா இந்த சுகோய் விமானத்தை இயக்குறதுன்னு கேட்டப்ப, அது இயக்குறதுல அவ்வளவு கடினமான செயல்கள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தப்ப பயப்படுறதுக்கான நேரமே எனக்கு கிடைக்கலன்னாராம். उन्होंने गाइडेड मिसाइल्स के क्षेत्र में भारत को आत्मनिर्भर बनाया. अग्नि मिसाइल्स, पृथ्वी मिसाइल्स का सफल प्रक्षेपण किया और 1998 में पोखरण में सफल परमाणु बम धमाके का काम भी उनके नेतृत्व में हुआ. திரு அப்துல் கலாம் அவர்கள் பல்வேறு சாதனை நிகழ்த்தி இருந்த போதும் இந்த கைடட் ஏவுகணைகள்னு சொல்றாங்களே, அதாவது நம்ம குறிப்பிடும் இலக்கை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தயாரிக்கிறது அக்னி பிருத்திவியும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு துல்லியமா இலக்கை தாக்கக்கூடியதை உருவாக்கி இருக்கிறார். அதை விட முக்கியமா சொல்றது 1998 நடைபெற்ற பொக்ரான் அணுகுண்டு சோதனை. கை சாரி ஆத்யாத்மிக் விபூதியோ சே பி டாக்டர் கலாம் ஜுடே ரே, சாஹே ஆச்சாரிய மகாபிரக்யோ ஹோ, சாஹே ஹமாரே குஜராத் கே பிரசித்த ஆத்யாத்மிக் சந்த் பிரமுக் சுவாமி ஹோ, ஏ தோனோ கே சாத் बैठकर उन्होंने भारत के अंदर भारत की आध्यात्मिक फिलोसॉफी पंथीय वाड़े से ऊपर उठकर है ये सिद्ध करने का काम किया. और आध्यात्मिक फिलोसॉफी को एक वैज्ञानिक कितने अच्छे तरीके से सरलता से जनता के सामने रख सकता है और मानवता ही सबसे बड़ा धर्म है ये सिद्ध करने का काम डॉक्टर कलाम ने किया. திரு கலாம் அவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானியாக அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஞானியாக இருந்தாலும் அவர் ஆன்மீகத்திலும் மிகப்பெரிய ஈடுபாடையும் இதையும் கொண்டிருந்தாரு. அதுவும் கூட அதில் ஒரு பொது உடைமை பொதுத்தன்மையோடு இருந்தாரு. குஜராத்தில் இருக்கிற ஒரு சுவாமி பிரமோத் ஜி அந்த அவர்களையும் வந்து அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். அவருடைய பலவிதமான உரையாடல்கள் நிகழ்த்தி இருக்கிறார். அங்க இருக்க அந்த பாடல்களை எல்லாம் படித்து அதையும் வியந்து போற்றியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட அறிவியல் தன்மையை விஞ்சிய ஆன்மீக சமூக தன்மை அவரிடம் விஞ்சி இருந்தது. சார்வஜனிக் ஜீவன் மே அப்ன ராஷ்டிரபதி பத் கே காரியகால் மே அப்துல் கலாம் ஜி நே குச் உதாரண எஸ்டாபிலிஷ் கியே ஜோ சாலோ தக் சார்வஜனிக் ஜீவன் மே பப்ளிக் லைஃப் மே ரஹனே வாலே லோகோ கோ அனுகரணீய ஹோ கயே. அவர் குடியரசுத் தலைவராக வாழ்ந்த காலத்துல அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்கைகள் எல்லாம் பொது வாழ்க்கையில இருக்கிற பெரிய தலைவர்களுக்கு ஒரு பாடமா அமைஞ்சிருந்தது. அந்த மாதிரி பல செய்திகள் ஒரு வாழ்க்கையில இருக்கு. एक बार उनके परिवार के और मित्रजन 52 लोग 9 दिन तक राष्ट्रपति भवन रहे. राष्ट्रपति भवन में जो रहते हैं वो स्टेट गेस्ट होते हैं, परंतु अब्दुल कलाम जी ने ये 9 दिन का 9,52,000 रुपये का बिल 9,52,000 अपने चेक से राष्ट्रपति भवन में जमा करा दिया. ये बताता है कि सार्वजनिक जीवन में कितनी पारदर्शिता का एग्जाम्पल उन्होंने आने वाले दिनों में सार्वजनिक जीवन में आने वाले लोगों के लिए सेट करने का काम किया. ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்ல வேண்டும் என்றால், அவர் குடியரசுத் தலைவராக இருந்தப்ப அவர் குடும்பத்தைச் சேர்ந்த 52 9 நாட்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தங்கியிருந்தாங்க. அப்படி தங்குறவங்க வந்து அரசு விருந்தினராக கருதப்படுவாங்க. அரசு தான் அவங்க உணவு தங்குறதுக்கான செலவு பயண செலவுகளை செய்யும். ஆனால் இவர் 9 நாட்கள் கழித்து அங்கே போகும்போது அவங்க இருந்ததுக்கான சாப்பிட்டதுக்கான பயணத்துக்கான செலவை 9,52,000 ரூபாய் தன் சொந்த கணக்கில் இருந்து அரசுக்கு திருப்பி செலுத்தி இருக்கிறார். இதன் மூலம் பொது வாழ்க்கையில் இருக்கும் மனிதர்கள் எத்தனை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லல, செஞ்சு காட்டி இருக்கிறார். வோ அப்னே ஆப்கோ கபி பி மகாமஹிம் யா ஹீஸ் எக்ஸலன்சி நாம் கே சாத் நஹி ஜோடா, இசிலியே பாரத் கி ஜன்தா इनको पीपल्स प्रेसिडेंट के नाम से आज भी बड़े आदर के साथ याद करती है. திரு அப்துல் கலாம் அவர்கள் இன்றும் கூட அவருடைய இந்த ஒவ்வொரு நடவடிக்கையால தான் மக்களின் குடியரசுத் தலைவராக போற்றப்படுகிறார். 2007 में
जनरल माणिकसा को मिलने के लिए वो स्वयं उठी गए और फील्ड मार्शल को जब मिले तब बात बात में मालूम पड़ा कि इनको फील्ड मार्शल की उपाधि तो मिल गई है परंतु फील्ड मार्शल के लिए जो मुआवजा देना है वो कहीं ना कहीं रुका हुआ है, चुका हुआ है। तो उन्होंने वापिस जाकर फील्ड मार्शल के याद कराए बगैर उनका सेम माणिकसा का और अर्जुन सिंह जी का फील्ड मार्शल का पूरा मुआवजा ना रिट्रोस्पेक्टिव इफेक्ट से देने का काम किया। ये बताता है कि सेना के अधिकारियों के लिए, वीर जवानों के लिए इनके मन में कितना सम्मान था। நண்பர்களே, 2007 ஆண்டு ஃபீல்ட் மார்ஷல் திரு மாணிக்ஷா அவர்களை சந்தித்து அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை அவர் தெரிவித்த போதுதான் அவருக்கு ஒரு செய்தி தெரிஞ்சது. என்னன்னா, ஃபீல்டு மார்ஷல் விருது பெற்றவர்களுக்கு அரசு ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகை அவங்களுக்கு கிடைக்காம இருந்தது. இதை தெரிஞ்சவொன்னே டெல்லி திரும்பி முதல் வேலையாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை எதுவும் பழையது கிடைக்காத வழங்கப்பட்ட காலத்திலிருந்து கணக்கிட்டு மொத்த தொகையும் உடனே அவர் மாணிக்ஷா அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். இது வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய ஒருத்தர் பார்த்தோம் பேசணும்னு இல்லாம அவங்களுடைய கஷ்டத்தை, நமக்காக போராடிய வீரர்களின் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்ற அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வை நமக்கு காட்டுகிறது. ஒரு ராஷ்டிரபதி பவன் சாயத் ஹி ஐசா ராஷ்டிரபதி தேகா ஹோகா ஜோ தோ சோட்டி சுட்கேஸ் கே சாத் ஆயா தா ஒர் தோ சோட்டி சுட்கேஸ் கே சாத் வாபிஸ் சலா கயா. இந்திய வரலாற்றிலேயே குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு ரெண்டே ரெண்டு சின்ன சூட்கேஸோட உள்ள வந்துட்டு திரும்பி போகும்போது அதே ரெண்டு சின்ன சூட்கேஸோட வெளியில போன ஒரே மனிதர் திரு அப்துல் கலாம் அவர்கள். ஒரு அப்துல் கலாம் ஜினே ஜோ நீவ் ஸ்பேஸ் டெக்னாலஜி கே க்ஷேத்ர மே டாலி தி ஆஜ் ஹம் சப் கர்வ கர் சக்தே ஹேன் மோதி ஜி கே நேத்ருத்வ மே 55 ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன், 50 லான்ச் வெஹிக்கல் மிஷன், 11 ஸ்டூடெண்ட் துவாரா சேட்டலைட், 1 அட்மோஸ்பியரிக் ரே एंट्री मशीन और 104 उपग्रह एक साथ छोड़ने जैसी सिद्धि आज भारत के नाम पर विश्व के अंदर अंकित हो चुकी है। நண்பர்களே, அப்துல் கலாம் அவர்கள் துடிப்பான நடவடிக்கையின் காரணமாக இந்தியா பல்வேறு வளர்ச்சி பாதையில விண்வெளி திட்டத்துல உயரத்துல இருக்கு. இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இதுவரை 55 விண்வெளி கப்பல்கள் செலுத்தப்பட்டுள்ளது, ஒரு வளிமண்டல கதிர் நுழைவு கப்பலும் செலுத்தப்பட்டிருக்கு, 104 செயற்கைக்கோள்கள் இதுவரை விண்ணில் இருக்கிறது. இது இல்லாம சமீபத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றிகளையும் நமது விண்வெளி அமைப்பு குவித்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் இவருடைய அடிப்படையான செயல்பாடுகள் தான் காரணம். மித்ரோ, ஒரு ஆஜ் மோதி ஜி கே நேத்ருத்வமே அந்தரிக்ஷ விஜயான் கே துவார் ஹமாரே சோட்டே சோட்டே பச்சோ கே லியே இன்கே ஸ்டார்ட் அப் கே லியே யுவாவோ கே லியே குலே ஹே ஒரு முஜே பரோசா ஹே கி ஜோ ஸ்வப்ன अंतरिक्ष साइंस के लिए अब्दुल कलाम जी ने देखा था, मोदी जी के ये इनोवेशन के लिए, मोदी जी की नई शुरुआतों के कारण वो स्वप्न जरूर सिद्ध होगा और अंतरिक्ष के क्षेत्र में भारत पूरे विश्व का नेतृत्व करेगा। நண்பர்களே, திரு அப்துல் கலாம் அவர்கள் எந்த இலக்கை நோக்கி இந்தியாவோட பயணம் இருக்கும் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டாரோ அதை திரு மோடி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சியின் கீழே இப்ப ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற சொல் நீங்க கவனத்துக்கு வந்திருக்கோம். அதன் மூலமாக மிகப்பெரிய அரிய திட்டங்கள் எல்லாம் இப்பெல்லாம் இந்த ஆராய்ச்சி மாணவர்களால உருவாக்கப்படுது. அதனால இந்தியா உலக அரங்கிலே விண்வெளி என்ற ஒரு துறையில மிகப்பெரிய வளர்ச்சியையும் அதிக வெற்றிகளையும் குவிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. மித்ரோ, உன்கி விங்ஸ் ஆஃப் ஃபயர் மே உன்னோனே ஏக் உக்தி லிக்கி ஹே மே வோ ஜரூர் படனா சாஹுங்கா கி மேரி கஹானி एक गरीब बाप के बेटे की कहानी है, एक लड़के की कहानी जिसने अपने भाई के मदद के लिए अखबार बेचकर कारोबार किया। यह कहानी मेरे साथ ही खत्म हो जाएगी क्योंकि मेरे पास संसारिक अर्थों में कोई संपत्ति नहीं है, मैंने कुछ अर्जित नहीं किया है, कुछ भी नहीं बनाया है, मेरे पास कुछ भी नहीं है, कोई परिवार बेटे या बेटिया भी नहीं है। நண்பர்களே, திரு அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அரிய செய்தியை நமக்கெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார். இது மிக கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஒரு செய்தித்தாள் விருத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திய ஒரு சிறுவனின் கதை. அது இன்னும் சொல்ல போனால்,
ஜெய்னுலாபுதீன் என்பவரின் மகனின் கதை. செய்தித்தாள்களை எல்லாம் விற்றுத்தான் தான் கல்வி கற்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்திருந்தாலும் எந்த சொத்தும் சேர்க்கல, எந்த பணமும் சேர்க்கல, எந்த ஆடம்பரங்களும் சேர்க்கல. அவருக்குன்னு எதுவுமே சொந்த சொத்துக்களாக சேர்க்கவில்லை. அவருக்கு பிள்ளைகளும் இல்லை, குடும்பங்களும் இல்லை. ஒற்றை மனிதராக எல்லாவற்றையும் அவர் நாட்டுக்காக 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 என்று மட்டுமே சிந்தித்தார், நாட்டுக்காக என்று செயல்படுத்தி இருக்கிறார். இதைத்தான் அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கார், நான் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு சொத்தும் இல்லை, வாங்கிக்கிறதுக்கு எனக்கு பிள்ளைகளும் இல்லை என்பதை அதை குறிப்பிட்டு இருக்கிறார். மகர் மே வினம்ரதா சே கேனா சாஹுங்கா, மே டாக்டர் கலாம் கி இஸ் உக்தி சே சஹமத் நஹி ஹூ. கலாம் சாப் भले कोई आपका बेटा या बेटी न हो, 140 करोड़ भारतीय आपका परिवार है, आपके लिए सम्मान रखते हैं, आप पर गौरव करते हैं, और जब तक भारत का इतिहास रहेगा आपको भारत का बच्चा बच्चा एक विजनरी, एक वैज्ञानिक, एक सादा जीवन जीने वाले व्यक्ति और एक महान राष्ट्रभक्त के रूप में हमेशा याद करेगा. मैं इस मन से आपको पूरे भाव के साथ श्रद्धांजलि देकर मेरी बात को समाप्त करता हूं. वंदे मातरम. நண்பர்களே, திரு அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னா அவர் சொல்றாரு, நான் விட்டுட்டு போறதுக்கு சொத்தும் இல்ல, வாங்கிக்க பிள்ளைகளும் இல்லைங்கிறாரு. அது உண்மை இல்லை. இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு குடிமகனும் உங்கள் பிள்ளைதான். இத்தனை குழந்தைகளும் உங்க பிள்ளைங்க தான். நாங்கெல்லாம் உங்ககிட்ட இருந்த அறிவையும் ஞானத்தையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதனால நான் அவருக்கு சொல்றது ஒரே ஒரு செய்தி தான், என்னன்னா இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் உங்க குழந்தைங்க, நாங்க உங்க வழியை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இதயத்திலிருந்து அஞ்சலிகளை இந்த நேரத்தில் செலுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.